இந்திய ஒன்றியம் மட்டுமில்லாமல் உலக அளவில் இந்த கடந்த சில நாட்களாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா பெகாசஸ். இந்த பெகாசஸ்னா என்ன, இந்த வார்த்தை ஏன் இவ்வளவு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு, அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றிய அரசில் அங்கம் வகிக்கிற அமைச்சர்கள், இவங்க எல்லாமே அச்சத்துக்குள்ளாகிற அளவுக்கோ இல்லை இவங்க இதில் ஒரு கேள்வியும் விமர்சனத்தையும் சர்ச்சையும் எழுப்புற அளவுக்கு ஒரு விஷயமா இந்த பெகாசஸ்ங்கிற வார்த்தை ஏன் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பெகாசஸ் என்ற ஒரு சாஃப்ட்வேர், என்எஸ்ஓ என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், இஸ்ரேலிய நிறுவனம் இது. இந்த பெகாசஸ் என்கிற அந்த மென்பொருள் சாஃப்ட்வேரை வந்து தயாரித்து இதன் மூலமாக எல்லோரையும் உளவு பார்த்ததாக இப்பொழுது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டு இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் சுமார் 40 முக்கியமான நாடுகளில் இந்த உளவு பார்ப்பு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எப்படி செயல்படுகிறது என்றால், இதுவரை தொலைபேசி ஒட்டுக்கேட்பு என்பது மிக எளிதாக நடந்துவிடக்கூடிய வேலை. ஏனென்றால் அந்த தொலைபேசி இருக்கக்கூடிய இதில் வந்து வானவெளியில் எந்த தகவலை நாம் கொடுத்தாலும், சாதாரணமாக நம்ம ஃபோன் பேசுறது வந்து இந்த செல்ஃபோன் இதில் பேசுறது வந்து அது வந்து ஒரு சிறிய மிகப்பெரிய டெக்னாலஜிலாம் அதுக்கு தேவையில்லை. சாதாரண உபகரணங்கள் இருந்தாலே அவற்றை வந்து ஒட்டு கேட்க முடியும். சட்டப்படி யாருடைய தொலைபேசியையாவது ஒட்டு கேட்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு விரும்பினால் அதற்கான காரணங்களை சொல்லி அதற்கான உத்தரவை பெற வேண்டும். நம்பர் ஒன்று, என்எஸ்ஓ வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஸ்பைவேரை, இந்த உளவு மென்பொருளை உருவாக்குகிறவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் அல்லது அரசு நிறுவனங்களுக்கு தான் கொடுக்குறோம், வேறு யாருக்கும் நாங்கள் கொடுக்கலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்பர் ஒன், எனவே தனி நபர்கள் யாரும் இதை பயன்படுத்தியதாக சொல்ல முடியாது. நம்பர் ரெண்டு, இந்திய அரசாங்கம் இதை வாங்குச்சா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லணும். ரெண்டாவது, வாங்கினா இதை நாங்கள் பயன்படுத்தணுமா இல்லையா என்று சொல்லணும். நம்பர் மூணு, இந்திய அரசாங்கம் அப்படி பயன்படுத்துச்சுன்னா யாருக்கு எதிராக பயன்படுத்துறதுன்னு நினச்சாங்க, ஒருவேளை டீவியேஷன் இருந்தால் அது எப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாராவது இவர்களையெல்லாம் வேவு பார்த்தார்கள் என்று நம்புவதற்கு எதுவுமே வாய்ப்பில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வரவிருந்த நிலையில் ரஞ்சன் கோகோய் மீது ஒரு பெண் புகார் அளிக்கிறார். அவருடைய மொபைல் ஃபோன், அவர் கணவருடைய மொபைல் ஃபோன், அவங்க வீட்டில் இருக்க மொபைல் ஃபோன், இதையெல்லாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் அதை தேடி பிடிச்சி விவரங்களை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்பரும் அப்போ எனவே இதை எப்படி பார்க்குறது? அப்போ என்ன, பொதுவாக உங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னா ஒரு பதட்டம் வந்திருக்கும்ல, யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் யாரெல்லாம் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு அல்லது பொட்டென்ஷியல் டார்கெட் அல்லது டார்கெட், இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவாசான்னு ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்குக்கு அனுப்பப்படாமல் இருந்ததுதான், இப்போ தான் அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இப்போ அவர் தான் இருந்திருப்பார். இந்த 5 மாநில தேர்தலையும் அவர் தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருப்பார். ஆனால் அவர் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்ணக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போவே பத்திரிகைகளில் நிறையா வந்தது. அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ரித்திகா குப்தா என்பவர் தான் அதை வெளியே கொண்டு வர்றாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோன் உளவு பார்க்கப்பட்டிருக்கு என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லவாசா அங்கிருந்து அனுப்பப்பட்டதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுது, பிரதானமாக புல்வாமா வீரர்களுக்கு நீங்கள் வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் நீங்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களியுங்கள்னு நரேந்திர மோடி சொன்னதோ, அல்லது வயநாட்டில் வந்து நின்றுக்கிட்டு மைனாரிட்டி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகுல் காந்தி வந்து போட்டியிடுகிறார் என்று பேசியதோ, இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்களை மோடியும் அமித்ஷாவும் பேசியது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு எதிராக உள்ளது என்று அந்த 3 பேர் கொண்ட அந்த எலெக்ஷன் கமிஷனில் டிசன் நோட்டு பண்ணவர் அவர் தான். எனவே அவர் வெளியேற்றப்படுகிறார். இதுக்கிடையில் என்ன நடக்குதுன்னா, அவருடைய மனைவி வெளியூரில் இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்குது. அவருடைய பையன் ஒரு
கம்பெனியில் டைரக்டராக இருக்கார், அதில் வந்து இடி ரெய்டு நடக்குது. இதே போல் அவருடைய சகோதரி வீட்லேயும் ரெய்டு நடக்குது. ஸோ இதை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் இதை செய்கிறதுக்கான காரணம் வேறு யாராக இருக்கும் என்று நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பெகாசஸ் சாஃப்ட்வேர் அது என்ன செய்கிறது என்றால், உங்கள் தொலைபேசி உரையாடல்கள் மட்டுமே இப்போ அரசாங்கம் சரியான முறையில் சட்டப்படி நியாயமாக ஒருவர் மீது சந்தேகப்பட்டு இவர் தேச விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், தேச நலனிற்கு இவருடைய செயல்களால் பாதகம் குந்தகம் ஏற்படும் என்று நினைத்ததென்றால் அந்த தொலைபேசியை ஒட்டு கேட்க அனுமதி வாங்கி ஒட்டு கேட்கலாம். ஆனால் இந்த பெகாசஸ் என்ற அந்த மென்பொருள் தொலைபேசி உரையாடல்களோடு மட்டும் நின்றுவிடாமல் நாம் அந்த தொலைபேசியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கிரகித்து விடுகிறது. ஸோ அவருடைய அந்தரங்கமாக அவர் வைத்திருக்கக்கூடிய புகைப்படங்கள், தகவல்கள், எல்லா விஷயத்தையுமே அந்த கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு அபாயகரமான மென்பொருளாக விளங்குகிறது இந்த பெகாசஸ். இந்த பெகாசஸ் ஒரு தொலைபேசியை எப்படி வந்து சேர்கிறது என்றால், இரண்டு விஷயங்கள். ஒன்று, நாம் வந்து கிளிக் அண்ட் நான் கிளிக் என்று சொல்கிறார்கள். அதாவது அவங்க வந்து ஏதாவது ஒரு ரேண்டம் ஏதாவது ஒரு நம்பரிலிருந்து ஏதோ ஒரு எண்ணிலிருந்து ரேண்டமாக நமக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு அந்த வாட்ஸ்அப் மெசேஜையோ இல்லை ரெகுலர் மெசேஜையோ நம்ம என்னன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உடனடியாக தானாகவே அந்த மென்பொருள் நம்முடைய தொலைபேசியிலே இறங்கிவிடும். தொலைபேசியிலே இறங்கி தொலைபேசியில் இருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் சேகரித்து யார் அதை அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு தெரிவித்துவிடும். அதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய அந்த மைக்ரோஃபோன் மற்றும் வீடியோ கேமரா இவற்றையெல்லாம் கூட நாம் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்தாலும் கூட இல்லை நம்ம அதை ஆன் பண்ணாமலே வச்சுருந்தா கூட அந்த யார் அதை உபயோகித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நினைத்தால் நம்முடைய சாதாரண உரையாடல்கள், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம், நம்ம வேறு யாருக்கிட்டையோ பேசிகிட்டு இருப்போம், மைக்ரோஃபோனை ஆன் பண்ணி நம்முடைய உரையாடலை அவர்கள் கேட்கலாம். ஃபோனை வந்து ஒரு எங்கேயோ வைத்திருக்கிறோம், ஒரு படுக்கறையில் எங்கேயோ ஏதோ இடத்துல வைத்திருக்கிறோம், கேமராவை ஆன் பண்ணி சுற்றிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது போன்ற ஒரு அதிபயங்கரமான ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மென்பொருளாக விளங்குகிறது இந்த பெகாசஸ். பெகாசஸ் இந்த இஸ்ரேல் நிறுவனம் மூலமாக தான் இந்த இப்படி ஒரு சர்ச்சை இப்போ கிளம்பியிருக்கு. இந்த பெகாசஸ் அப்படிங்கிறது என்எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு இஸ்ரேல் நிறுவனத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர், அதாவது உளவு பார்க்கும் ஒரு மென்பொருளாக தான் இது பார்க்கப்படுது. இது ஏன் சர்ச்சைக்குள்ளாகுது அப்படின்னா, ஒரு 17-18 பத்திரிகைகள், கார்டியன், நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், இந்த மாதிரியான பத்திரிகைகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க. அந்த ஆய்வோட முடிவுகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்தியாவில் 300க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்காங்க, சொந்த அமைச்சரவையே ஒன்றிய அரசு உளவு பார்த்துருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது ஏதோ ஒரு மென்பொருள் நிறுவனம் உளவு பார்க்குற விஷயம், இதுக்கும் ஒன்றிய அரசையும் எப்படி ஒன்று சேர்க்கிறது, இதில் எப்படி ஒன்றிய அரசை குற்றஞ்சாட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த மென்பொருள் அப்படிங்கிறது அரசாங்கங்களுக்கு விற்கப்படக்கூடிய மென்பொருளாக தான் அந்த கம்பெனி இதுவரைக்கும் செஞ்சுட்டு வந்துருக்காங்கன்னு தகவல்கள் சொல்லப்படுது. இந்தியா மட்டுமில்ல, இன்னும் பல நாடுகளுக்கு இந்த மென்பொருளை அரசாங்கங்களுக்கு இந்த மென்பொருள் நிறுவனம் விற்றுருக்கு. அது மூலமாக அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட நபரை கண்காணிக்கணும், தேச நலன் கருதியும் தேச பாதுகாப்பு கருதியும், இல்லை ஒரு நபர் நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் அப்படிங்கிற நோக்கத்திலையும் இந்த விஷயங்கள் கண்காணிக்கப்படணும் அப்படிங்கிறதா அந்த தரப்பில் சொல்லப்படுது. இதனால் நாங்கள் நிறைய தீவிரவாத தாக்குதல்களை தடுத்திருக்கோம் அப்படின்லாம் அந்த கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்டு சொல்லுது. பல நாடுகளில் இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் நடக்காமல் நாங்கள் தடுத்திருக்கோம், அதுக்கு இந்த ஸ்பை சாஃப்ட்வேர் உதவிகரமாக இருந்திருக்குன்னெலாம் சொல்கிறாங்க. சரி, அப்படின்னு பார்த்தா இங்கே இந்த வெளியாகி இருக்கிற இவ்வளவு சந்தேகிக்கக்கூடிய பட்டியலில் அரசியல்வாதிகள் பேர் ஏன் இடம்பெறுது? அதே மாதிரி சமூக ஆர்வலர்களோட பெயர் ஏன் இடம்பெறுது?
உச்சநீதிமன்ற நீதிபதியோட பெயர் ஏன் இடம்பெறுது? அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியோட பெயர் இடம்பெறுது அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் அந்த நீதிபதிகிட்டேருந்து என்ன தகவல்களை பெறறதுக்காக, இல்லை அவர் மூலியமாக ஏதாவது நாட்டுக்கு அச்சுறுத்தலா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இந்த ஒரு பட்டியலில் வெளியாகிருக்கக்கூடிய பெயர்கள், பத்திரிகையாளர்களோட பெயர்கள் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா, நாங்கள் அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை, அதுக்கான இந்த மென்பொருளை வாங்கியிருக்காங்களா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்தலை. இந்த மென்பொருள் வச்சு யாரை கண்காணிக்கிறோம், இல்லை இதுவரைக்கும் யாரெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி சர்வைலன்ஸில் வச்சுருக்கோம், ஒரு கண்காணிப்பு பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் தான், இவங்களை தான் கேட்குறோம் அப்படின்னு. இதில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியெல்லாம் கண்காணிக்கப்படுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அப்போ இதில் என்ன ஒரு பிரதான குற்றச்சாட்டாக பார்க்குதுன்னா, இந்த அரசாங்கத்துக்கு விரும்பாத நபர்களை இந்த அரசாங்கம் கண்காணிக்க விரும்புது, அவங்க என்ன செய்கிறாங்க அடுத்த நகர்வுகள்னு. இதில் இன்னும் காங்கிரஸ் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, இந்த ஒட்டுக்கேட்பை வச்சு தான் இவங்க ரெண்டு ஆட்சியை கலைச்சிருக்காங்க, ரெண்டு மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்புக்கு இவங்க பயன்படுத்தினது இந்த வேவு பார்க்கக்கூடிய இந்த உளவு பார்க்கும் மென்பொருளை தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்கிற குற்றச்சாட்டை பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் முன்வைக்குது. இப்போ இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர்னால இன்ஃபெக்ட் பண்ண ஃபோன்ஸ் எல்லாம் யாரோடதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, பத்திரிகையாளர்கள், பாஜகவிற்கு எதிராக எழுதியவர்கள், பாஜகவின் தகுடு திட்டங்களை வெளிக்கொண்டு வந்தவர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதி. உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி தேசத்திற்கு விரோதமாக செயல்பட முடியும்? அவருடைய அந்த தொலைபேசியை எந்த அதிகாரத்தின்படி இவர்களால் ஒட்டு கேட்க முடியும்? இப்படி பல்வேறு விவகாரங்கள், பல்வேறு நபர்களின், முக்கியமான நபர்களின், தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய அந்த தொலைபேசியும் ஒட்டு கேட்கப்பட்டது. ஒட்டு கேட்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, உளவு பார்க்கப்பட்டது. ஒட்டு கேட்பதுனா வெறும் நம்ம வாய்ஸை மட்டும் ஒட்டு கே, இது அதையெல்லாம் தாண்டி மிக மிக அபாயகரமான விஷயம். பாஜக இதுவரை இவ்வளவு குற்றச்சாட்டுகள் எழுந்த பின்னும், இவ்வளவு வலிமையான குற்றச்சாட்டுகள் எழுந்த பின்னும், அந்த பெகாசஸ் என்கிற மென்பொருளை உபயோகித்து இந்திய அரசு உளவு பார்த்தது பார்த்ததா இல்லையா என்று இதுவரை சொல்லவில்லை. ஏன் இதில் வந்து பாஜக அரசு மீது, இல்லை இந்திய அரசு மீது மட்டுமே ஒரு சந்தேகம் வருகிறது என்றால், அந்த நிறுவனம் என்எஸ்ஓ என்ற அந்த நிறுவனம் என்ன சொல்கிறது என்றால், ஏன்னா இது வந்து சாதாரணமாக இந்த சாஃப்ட்வேரை வந்து யாரும் வாங்கிவிட முடியாது, இந்த மென்பொருளை அரசாங்கங்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை. அரசாங்கங்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் ஆணித்தரமாக சொல்கிறார்கள். அரசாங்கங்களை தாண்டி வேறு யாருக்கும் இந்த மென்பொருளை நாங்கள் விற்கவில்லை என்கிறார்கள். ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அப்போது இந்திய அரசாங்கம் தான் செய்திருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு இது வருகிறது. திரு ரவிசங்கர் பிரசாத், முன்னாள் அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்கிறார் என்றால், 40 நாடுகளிலே இது நடந்திருக்கிறது, எங்களை மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்கிறார். அவருடைய வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது, நாங்களும் பண்ணியிருக்கோம், எங்களை மட்டும் கேள்வி கேட்காதீங்க, எல்லாரையும் கேள்வி கேளுங்க என்பதாக இருக்கிறது. இதே போல பத்திரிகையாளர்களில் பலரும் அரசினுடைய இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளாக்குறவங்களோட விஷயங்கள் இருந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர்கள், நீங்கள் அதே போல் நீங்கள் ரஞ்சன் கோகோயினுடைய மீது குற்றம் சொன்னவருடைய ஃபோன் ஹேக் பண்ணப்பட்டது என்பதனுடைய பொருள், வேவு பார்க்கப்பட்டது என்பதனுடைய பொருள் என்னென்னா, அது ஆக்சுவலாக ரஞ்சன் கோகோயை வழி கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார். அப்போ இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக வருகிறவர், தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ரெண்டு சகாக்கள், அதே போல் நீங்கள் வந்து இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட ஃபோனு, அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் மேற்குவங்காள மாதிரி ஒரு பெரிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஎம்சியினுடைய பொதுச் செயலாளருடைய ஃபோன், அவங்களுக்கு உதவுகிற பிரசாந்த் கிஷோரோட ஃபோன் என்று நீங்கள் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அல்லது தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்குரிய நபர்கள் என்று கருதுகிறவர்கள் டார்கெட் செய்யப்படுகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஒருத்தருடைய ஒரு பாலியல் புகார் கொடுத்த பெண்ணு, அவங்கனால இந்தியாவிற்கு ஆபத்து இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த வகையில் ஆபத்துன்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கன்றேன். நான்
நீங்கள் முன்னால் ஒட்டு கேட்குறது என்பது எப்படி இருக்கும்னா, ஒரு ஆளை போட்டு கண்காணிக்கிறது, ஃபோனை ஒட்டு கேட்குறது, இது அந்த வகையில் வருவதில்லை. நான் வந்து என்னோடய பெட்ரூமில் ஃபோன் வச்சுருந்தேன்னா நான் தூங்குறது எப்படி, எப்படி தூங்குகிறேன் என்பது குறித்து உட்பட இருக்கும். என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார், நான் யாரோட பேசுகிறேன், என்னுடைய நான் வந்து என் ஃபோனை வச்சுக்கிட்டு நான் யாரோடவும் ரகசியமாக பேச முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கியிருக்கேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்போ நீங்கள் சொன்ன பத்திரிகையாளர்களெல்லாம் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுவதாக நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நம்பர் ஒன். ஒரு பாதிக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணால் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கிறது என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா என்று நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் சொல்கிற எல்லா பதிலுமே எதுவாக இல்லை அப்படின்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் பல அரசாங்கங்கள் பண்ணும், பட் இவங்கெல்லாம் டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் வர்றாங்களான்னு கேட்குறேன். அப்படின்னா நீங்கள் சட்டப்படியான முறைகள் இன்றி வேறு வகையில் நாங்கள் செய்ததில்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இது சட்டப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு செஞ்சீங்களா? அதில் இந்த பாலியல் புகாருக்கு உட்படுத்தப்பட்டவரும் அப்படி வர்றாரா? அப்புறம் அதை எப்படி கரெக்டாக கர்நாடகா அமைச்சரவை கவிழ்க்கப்படுவதற்கு முன்பாக கூட்டணி கட்சியினுடைய ரெண்டு தலைவர்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டோட ஃபோனு ஹேக் ஆகுது, அப்போ அவங்க ரெண்டு பேரும் தேசத்துக்கு எதிரான விஷயங்கள்ல இருக்காங்களா? அதை நீங்கள் சொல்லணும்ல. ஆக்சுவலாக அதை சொல்லாமல் நீங்கள் வந்து பொத்தாம்பதுவாக சொல்லக்கூடாது. எப்போதுமே நல்லது கெட்டது சரி தவறு என்பதை இந்த காரணத்தினால் இது தவறு, இந்த காரணத்தினால் இது சரி என்று சொல்லணுமே தவிர, எல்லா நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, எந்த பிரச்சனையை நீங்கள் எடுத்திங்கனாலும் சரி, இதில் ஒரு சர்வதேச சதி இருக்குது, இதில் தேசத்தின் பாதுகாப்பு இருக்குது, இதை வந்து எங்களை அவதூறு செய்வதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள், இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது. இந்தியாவிலே பல்வேறு பிரச்சனைகள் நிலவி கொண்டிருக்கின்றன. பத்திரிகையாளர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்களை அரசை நோக்கி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். முக்கிய எதிர்கட்சிகள் இந்த அரசை நோக்கி பல குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள், பல கேள்விகளை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கேட்க விரும்பாத ஒன்றிய அரசு பொதுவெளியில் இந்த பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் சொல்லக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி கேட்க மறந்த இந்த ஒன்றிய அரசு அந்தரங்கமாக இவர்கள் பேசுவதை உளவு பார்க்கிறதா என்ற குற்றச்சாட்டு தான் இங்கே மேலோங்கி நிற்கிறது. இதிலே மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்றால், இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, இந்த குற்றச்சாட்டிற்கு நாங்கள் உளவு பார்க்கவில்லை, இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் இதை பயன்படுத்தி நாங்கள் உளவு பார்க்கவில்லை என்று தீர்க்கமாக இதுவரை ஒன்றிய அரசு சொல்லவில்லை. சட்டத்திற்கு உட்பட்டுதான் நாங்கள் உளவு பார்க்கிறோம் என்று அதற்கு ஒரு சப்பை கட்டு கட்டுகிறார் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஐடி மினிஸ்டர். என்ன கொடுமைனா, அவருடைய ஃபோனே இதை வச்சு உளவு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் தகவல். இப்படிப்பட்ட வினோத விலாசங்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் மட்டுமே நிகழும். நீங்கள் இந்த 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 பசப்பு வார்த்தையெல்லாம் வேண்டாங்க. நம்பர் ஒன், நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா அதை சொல்லணும். நம்பர் ரெண்டு, நீங்கள் பயன்படுத்துனீங்களா இல்லையா, இல்லை தம இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் யாருக்காவது அந்த அனுமதி கொடுத்தீங்களா? நம்பர் மூணு அப்படின்னா, இதை யாரையெல்லாம் நீங்கள் சொன்னீங்க? ஒன்றிய அரசாங்கம் பெகாசஸ் மென்பொருள் மூலமாக இந்த நபர்களை கண்காணிச்சிருக்காங்க, உளவு பார்த்துருக்காங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. குறிப்பாக இந்த பாஜக அரசு இந்த தகவல்களை பெற்றதாக சொல்லப்படுது. இந்த மென்பொருள், பெகாசஸ் மென்பொருளை இந்திய ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்துவதாகவும் சொல்லப்படுது. அப்போ பொதுவாகவே ஒரு கேள்வி எழுது, இங்கே பல்வேறு எதிர்கட்சி மாநில முதலமைச்சர்களாக இருக்கிறவங்க அவங்க ஒவ்வொரு பிரச்சனை குறித்து குரல் எழுப்புகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நீட் பிரச்சனை குறித்து குரல் எழுப்பப்படுது, மேகதாது அணை பிரச்சனை பற்றி குரல் எழுப்பப்படுது, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எங்களுக்கு வேணான்னு சொல்லி குரல் எழுப்பப்படுது, எட்டு வழிச்சாலை தொடர்பாக, இடஒதுக்கீடு தொடர்பாக மிகப்பெரிய அழுத்தமான குரல்கள்லாம், 69% இடஒதுக்கீடை இங்கே அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கு. இதெல்லாம் இந்த அரசாங்கம் துளி கூட கேட்கலை. அப்போ இதை கேட்காத அரசாங்கம் இங்கே உள்ள சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகளோட தொலைபேசி தொடர்புகளை ஏன் கேட்கணும் அப்படிங்கிற கேள்வி. இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை. மேற்கு வங்கத்தில் அவ்வளவு தேர்தல் நேரத்தில் அவ்வளவு வன்முறைகள் நடந்துச்சு, அதை தாண்டி அங்கே ஒரு பதட்ட சூழலாக உருவாக்கி வச்சுருக்கிறதும் இந்த ஒன்றிய அரசாங்கமும் பாஜக அரசும் தான்.
அப்போ அதை அங்கே உள்ள மாநில முதலமைச்சர் அதை பிரதிபலிக்கிறாங்க, அதை கேட்ட பாடாக தெரியலை. எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு தரக்கூடிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த நிலுவைத் தொகை என்னாச்சு, அதில் வர அது உங்களுக்கு எப்போ கொடுக்கப்படும், அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கடனில் தவிக்குதே, அதை சரி செய்கிறதுக்கான வழி, இதெல்லாம் கேட்கப்படாத விஷயங்களாக இருக்குது. ஆனால் இந்த மாநிலங்களில் உள்ள அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்களோட தொலைபேசி அழைப்புகளையும் அவங்களோட தொலைபேசி உரையாடல்களையும் கண்காணிக்கணும், அதை உளவு பார்க்கணுங்கிறதுல இந்த ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு முறையும் மசோதாக்களை கொண்டு வரும்போது இந்த மசோதாக்கள் மக்கள் விரோத மசோதாக்களாக இருக்குது. வேளாண் திருத்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 200 நாட்களுக்கும் மேலாக விவசாயிகள் டெல்லியில் பிரதமர் அலுவலகம் முன்பும் நாடாளுமன்றம் முன்பும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட குரல்கள் கேட்கப்படலை. ஆனால் சமூக ஆர்வலர்கள் என்ன செய்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் என்ன செய்கிறாங்க, அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்கன்னு இந்த அரசாங்கம் கேட்குதா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்துள்ளது. அப்போ ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் இல்லை, அதை காது கொடுத்து இந்த ஒன்றிய அரசாங்கம் கேட்கல. ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கம் எதெல்லாம் கேட்குதுன்னா, அதுக்கு பிரச்சனையாக என்னெல்லாம் இங்கே நடக்குது, இந்த ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து யார் குரல் கொடுக்குறா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக கேட்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்குங்கிறது மட்டும் இந்த நடவடிக்கைகள்லேருந்து தெரியுது. நான் சின்சியராகவே நம்புகிறேன், மோடி ஒரு பக்கம் அமித்ஷாவை வேவு பார்த்துருப்பார், அமித்ஷா ஒரு பக்கம் மோடியை வேவு பார்த்துருப்பார், இவங்க ரெண்டு பேரையும் ஆர்எஸ்எஸ் வேவு பார்த்துருப்போம், ஆர்எஸ்எஸ் தலைவர்களை இவங்க ரெண்டு பேருமே வேவு பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு மியூச்சுவல் ட்ரஸ்டெல்லாம் ஒன்றும் இருக்காது, உங்களுடைய டார்கெட் ஒன்றா கூட இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு அதை ஒவ்வொருத்தரை பற்றியுமான பயம் இருக்கும். அந்த காரணத்தினால்தான் நீங்கள் கேபினெட் அமைச்சரில் ரெண்டு பேரை கூட உங்க பார்த்துருக்காங்க. இந்த சர்ச்சைக்கு என்ன முடிவாக இருக்கும் அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம் யாரெல்லாம் நாங்கள் ஒரு கண்காணிப்பில் வச்சுருக்கோம், சர்வைலன்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருங்கிற பட்டியலை வெளியிடணும், அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்திற்காக இவங்களை நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டாகணும். இந்த பெகாசஸ் மென்பொருளை நாங்கள் பயன்படுத்துகிறோமா இல்லையாங்கிறதுக்கான தரவுகளை வெளியிடணும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி என்னென்ன மாதிரியான வழிகளில் நாங்கள் கண்காணிக்கிறோம், அது என்ன விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்குது, இதெல்லாம் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கும் உட்பட்டு தான் நாங்கள் செய்கிறோமா, இது செய்யறதுக்கு இங்கே தங்களுக்கு அதிகாரம் இருக்காங்கிற எல்லா கேள்விகளையும் தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. இந்த கேள்வியும் ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி வைக்கப்படுது. இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனைகள், மாநில பிரச்சனைகள், மாநில உரிமைகள்னு பல்வேறு விஷயங்கள் ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த கேள்வியும், எங்களை நீங்கள் கண்காணிக்கிறீங்களாங்கிற கேள்வியும் ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி முன்வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. சரி, இதில் உள்நோக்கம் இருக்குன்னா, உங்களோட அமைச்சரவையே நீங்கள் ஒட்டு கேட்குறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், ஒருவேளை அப்படி அமைச்சர்களோட உரையாடல்களும் அவங்களோட தொலைபேசி அழைப்புகளும் கேட்கப்பட்டிருந்தா அதுக்கு என்ன காரணம்ங்கிற தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துலையும் இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் இந்திய மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களையும் இந்த அரசாங்கம் நம்பலையா அப்படிங்கிற கேள்வியும் இந்த ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி எழுப்ப வேண்டியிருக்கு.